ஹலோ, வெல்கம் டு கெனோலாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, கறி இல்லாத கறி உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மட்டனில் செஞ்ச உருண்டை கறி மாதிரியே இருக்கும், யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக நீங்கள் மெஷர்ஸோடு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த குழம்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு கடாயில் கொஞ்சம் வாட்டரை பாயில் பண்ணியிருக்கேன். அதில் மீல் மேக்கர்ஸை நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகும் போதே அதுக்கு தேவையான உப்பும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகும். இந்த மீன் டைம் நம்ம இப்போ இந்த குழம்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பட்டை கிராம்பு, அன்னாசி பூ அதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு வாட்டி சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மீன் டைம் மீல் மேக்கர் இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு பார்த்துடலாம். அது கொதிக்க ஆரம்பித்த கையோட அது வெந்துடும், அதனால் கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிடலாம். அப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, உளுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, உளுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே இந்த மீல் மேக்கரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை நம்ம இப்போது இந்த ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துடலாம். இங்கே வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு. மீல் மேக்கர் வெந்துருச்சு, அதனால் அதை நம்ம அந்த ஹாட் வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆற விடணும். ஆறின பிறகு நம்ம அந்த எக்ஸஸ் வாட்டர் அதில் இருக்கிறத நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மீல் மேக்கர் ஆற வரைக்கும் நம்ம இந்த குழம்புல தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் இந்த ஸ்டேஜிலே நம்ம சேர்த்துடலாம். எங்கள் அப்பா யூஸ்வலாக ஒரு பாட்டு பாடுவாங்க, கறி இல்லாத கறி குழம்பை பார் மகளே பார். நாங்கள் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப சிரிச்சிருவோம். உப்பு நம்ம சேர்த்துட்டு இந்த மசாலா கொதிக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த மசாலாவை நம்ம லோ ஃப்ளேம்லே கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இந்த மீன் டைம் நம்ம அந்த உருண்டைங்களை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு அதையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த குழம்பு கொதிச்சு வருது. நம்ம மூடி போட்டு இதை சிம்மில் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்படியே இதை கொதிக்க விடலாம். இந்த மீன் டைம் நம்ம அந்த உருண்டைங்களை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணி, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம், நல்லா ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இருந்ததுன்னா அப்புறமா அந்த உருண்டைங்களை பிடிக்க வராது, குழம்புல போட்டாலும் அது உடஞ்சிரும். அதனால் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு. அதை அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பொட்டுக்கடல, பட்டை, கிராம்பு அதையும் தனியாக அரைச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போ ஏற்கனவே நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு உருண்டைங்களா நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா டைட் பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போது எவ்வளோ கோகனட் பேஸ்ட் நம்ம சேர்க்கணுமோ அதை இப்போவே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம உருண்டைகளில் போட்ட பிறகு நம்ம இந்த கோகனட்லாம் சேர்க்க முடியாது. ஏன்னா உருண்டையை வந்து உடையாமல் வச்சுக்கணுன்னா நம்ம இந்த குழம்பை ரொம்ப கிண்டக்கூடாது. ஸோ கோகனட் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துட்டு அதே மாதிரி லைம் ஜூஸும் நம்ம சேர்த்துடணும். இந்த குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் சரியாக இருந்தால் விட்டுறலாம், இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துடணும். இந்த கோகனட் பேஸ்ட் சேர்த்த பிறகு குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம உருண்டைகளை சேர்க்கலாம். இப்போ நிறைய உருண்டைங்க இருந்தால் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது, குழம்புல வந்து உருண்டைங்க உடஞ்சிரும். இப்போ இதில் நிறையா இருக்குன்னு அதில் பாதி தான் சேர்க்க போகிறேன். அது வெந்து வந்த பிறகு அதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த பாதியை நம்ம சேர்க்கலாம். அப்புறம் சர்வ் பண்ணும்போது உருண்டைகளை குழம்போடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம அந்த குழம்புல சேர்க்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த உருண்டைங்க கொதிச்சு மேலே வரும். தேவையான அளவு கொத்தமல்லி கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த குழம்பு இப்போ ரெடி ஆயிரும். உருண்டைங்க ஒரு 5 மினிட்ஸில் வெந்து வந்துடும், ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச மீல் மேக்கர் தான். நீங்கள் டெஃபினட்டாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்றவங்க அது மட்டன் உருண்டை தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக வரும். பாருங்கள், உருண்டைங்க ரெடி ஆயிடுச்சு. குழம்பை நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது இந்த ஸ்டேஜில். சுவையான கறி இல்லா கறி உருண்டை குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.